சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு கூட்டுறவுத்துறை செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு எக்ஸிபியூஷன் 100% கிளியராக நடக்கிறது கூட்டுறவுத்துறை. ஏன்னா நீங்கள் உடனே ஒன்று மறந்துடக்கூடாது, நீங்கள் அதை கேட்கக்கூடாது. ஏன்னா 4000 ரூபா கொடுத்தோம், உங்களுக்கு தெரியும், கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபா கொடுத்தோம். 99.99% கொடுத்தோம், ஒருத்தர் கூட கிடைக்கலன்னு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,20,13,000 கார்டு மொதல் இருந்துச்சு, இப்போ 23,000 கார்டு, இப்போ 10,000-15,000 கார்டு கூடி வச்சு. எவ்வளவு கார்டு ஹோல்டர் இருந்தாங்களோ, ஒரு கார்டு ஹோல்டர் கூட அனைத்து அந்த குடும்ப அட்டை வச்சுருக்கவங்களுக்கும் 4000 ரூபா கொண்டு போய் சேர்த்தது இந்த துறை தான். இது நியாய விலை கடை ஊழியர்கள் தான் சேர்த்தார்கள். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அரிசியை பொறுத்தளவில் தரமான அரிசியை தவிர வேறு எதுவும் வழங்கப்படுவதில்லை. மிக தரமான அரிசி வழங்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் எந்த பொருள்களும் மறுக்கப்படுவதில்லை, எல்லாமே கொடுக்கப்படுது. எங்கேருந்து தொலைபேசியில் வந்தாலும் அதிக அளவுக்கு நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, அதிகமாக 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு கடத்தல்லாம் தடுக்கப்பட்ட அரசு இந்த அரசாக தான் இருக்கும். அதுக்கு ஏன்னா புள்ளிவரமே கொடுத்துருக்கோம், 13,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, 13,000 வழக்கு அந்த செக்ரட்டரி இருக்கார், இன்றைக்கி தெளிவாக சொல்லியிருக்கார், 13,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி நெஞ்சை உயர்த்தி எங்கே ஒரு சின்ன ஒருத்தர் கடத்தல்னு யார் பண்ணாலும் பிடிச்சி உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு தளபதி அரசு.